அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜன்னா ஃப்ரம் ஜன்னா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் இன்சைட் மை வார்ட்ரோப் இதுதான் பார்க்க போகிறோம். சரி, உள்ளே போய் நம்ம என்னென்ன வார்ட்ரோப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, முக்கியமாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வார்ட்ரோப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பார்க்கலாம். வந்து 5 டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு காட்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பவுமே பேக்ஸ் தான் வச்சிருப்பேன். நான் நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ வந்து நான் பேக்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பேக் வந்து நான் வாட்டர் சென்சர்மே பேக் போட்டிருக்கேன். நான் காலேஜுக்கும் இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ காலேஜ் வேற இல்லையா, ஸோ வந்து பேக் எல்லாமே மேலே தான் வச்சிருப்பேன். இப்போ வந்து என்னோட பேக்ஸ் என்னென்ன சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேக் வந்து ஒரு ஹேண்ட் பேக் தான், நார்மல் ஹேண்ட் பேக் தான். இது வந்து எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாருமே அடிக்கடி நம்ம வீடியோஸில் பார்த்த பேக், வாட்டர் சென்சைன் மை பேக்கோட வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோட காலேஜ் பிளாகோட வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் அதே போய் பாருங்கள். என்னோட வேலெட் இருக்குது, இதுவும் வாட்டர் சென்சைன் மை வேலெட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பவுச் எதுக்குன்னா, ஸ்மிட்டன்லேருந்து வந்துச்சு, அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து வந்துச்சு. நான் வந்து எங்கேயாவது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வெளில போகிறேன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த பவுச்சில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து மிஸ் ஆகிடும், இல்லைன்னா நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த பவுச் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட செகண்ட் ஸ்லாப்பில் என்னென்ன இருக்கும்னா, என்னோட பியூட்டி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நான் வந்து ஒரு சைடு வந்து பர்ஃப்யூம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து காஜல் ஐலைனர், என்னோட மாய்ஸ்சரைசர், நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபவுண்டேஷன்ஸ், இது எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ட்ரே ஃபுல்லாக என்னோட மாய்ஸ்சரைசர், தென் சன்ஸ்க்ரீன், அப்புறம் ஒரே ஒரு ஹேர் சீரம், இது மட்டும்தான் இருக்குது. என்னோட ஃபேவரட் செக்ஷன் எனக்கு ஐக்கு போடுறதுனால ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரே அந்த ஸ்லாப்பில் பார்த்துருப்பீங்க. என்னென்ன இருக்குன்னா, ஒரு மேக்கப் ப்ரஷ் இருக்குது. நான் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டை என்கிட்ட கொடுத்தான். நாங்கள் வந்து மேக்கப் ப்ரஷ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, இது வந்து சும்மா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மஸ்காராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் ப்ளூ ஹெவன் ஐலைனர். நான் இதை பற்றியும் நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதோட ரிவ்யூ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இருக்குது அப்படின்றது போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்குது. எனக்கு ஐப்ரோ பென்சில்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஐ மேக்கப்னாலே வந்து பொதுவாக ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு காஜல் பென்சில் ஒன்று இருக்குது, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இதுவும் என்னோடய ஃபேவரட் தான். ஃபுல்லாக வந்து லிப்ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும், நிறையாலாம் இருக்காது. ஒரு 5 to 6 லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும், 2 லிப் பாம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். எனக்கு எப்படி வந்து ஐலைனர் ஐ மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி சிஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக் பிடிக்கும், அதனால தான் அவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னா, ப்ளூ ஹெவனோட 2 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப நியூட் ஷேட், எனக்கு நியூட் ஷேட் வந்து போட ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ரெட்டு. ரெட் வந்து என்னை பொறுத்தளவு வாங்கணும்னா அப்படி நான் வந்து வேணாம்னு தான் சொல்வேன். நம்ம வந்து ஒரு மில்க் ஒயிட் அப்படின்னா வந்து ரெட் போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து செட் ஆகலை அந்தளவுக்கு ரெட் வந்து, ஸோ அது அப்படியே தான் இருக்குது. நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணல. ஆனால் நியூட் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ வந்து நிறையா டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ ஹெவனில் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் நல்லா தான் இருக்கும். ஒரு டாஸ்லரோட லிப் பாம். நெக்ஸ்ட் இது வந்து பேபி லிப்ஸ். இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதை வந்து என் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தான், அந்த பேபி லிப்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிவோனாவோட லிப் பாம். இது வந்து உண்மையில அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். இதுவும் நம்ம ஸ்மிட்டன் ப்ராடக்டில் வாங்கினது தான். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த லிப் பாம். நான் ஃபஸ்ட் நினச்சது என்ன நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, நல்ல மாய்ஸ்சரைசர் பண்ணி வச்சுருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாக்மேயோட ஒரு க்ரையான் இது இருக்குது. இதுவும் ஒரு நியூட் ஷேட் தான், இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ரெட் கலர் மினி லிப்ஸ்டிக். இதோட ஷேடு இது என்னன்னு எனக்கு தெரில, ஏன்னா என்னோட சிஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லிப்ஸ்டிக் தான் அவங்களுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குது, நாங்கள்லாம் வந்து அவ்வளோலாம் வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஃபாக் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேசப் பேலன்ஸ். கேசப் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு,
நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் ஆர்ட், இதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து ஃபாக் தான், நல்லாயிருக்கும், ஸ்மெல் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நைசில் அண்ட் பேபி பவுடர். என்னடா இந்த வயசில் போய் பேபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க நினைக்காதீங்க. எனக்கு வந்து ஹிமாலயா, நான் எல்லாமே ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ பவுடரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவா தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் ஹிமாலயா பேபி பவுடர் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்ஷன்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்னா, என்னோடய ஹிஜாப்ஸ், அதுக்கப்புறம் அபாயா, இது மட்டும்தான் இருக்கும். நான் ஹிஜாப் வந்து ஏன் இந்த இடத்துல இவ்வளோ தான் வச்சுருக்கேன்னா, வந்து நான் இது மட்டும் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இவ்வளோ ஹிஜாப் தான் அங்கே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு ஏர்ஃபோன், நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூடூத், சும்மா ரெண்டு கிளாஸ் அங்கே இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து அக்சசரிஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரெண்டு செட் பேங்கிள் மட்டும்தான் இதில் இருக்குது. இதில் இந்த மாதிரி தான் என்னோடய பின், அப்புறம் ஸ்டட், இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து பட் செட், நெக்ஸ்ட் வந்து டூத் பிக், இது இதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் இந்த ஸ்லாப்பில். நெக்ஸ்ட் வந்து என்னோடய தேர்ட் ட்ரேயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஹிஜாப்ஸ். என்னோடய ஹிஜாப் கலெக்ஷன்ஸும் அண்ட் அபாயா கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். அதுவும் உங்களுக்கு நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லாப்பில் என்ன இருக்குன்னா, என்னோடய டிஷர்ட்ஸ், டெய்லி ஒர் டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ஜீன் ட்ராக், இது மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்லாப்பில். ஏன்னா நான் வந்து டெய்லி வேலை காலேஜுக்கெலாம் இது தான் நான் வந்து ஃபர்தா போட்டிருக்கனால உள்ளே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவேன். சுடி போட்டிருந்தா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. என்னோடய ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸும் இங்கே தான் வச்சுருப்பேன். மீது எல்லாமே வந்து வேறு ஸ்லாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு ஸ்வெட்டர் இருக்குது. இப்போ வந்து ரெய்னி சீசன்னால அங்கே வந்து எனக்கு ரொம்ப குளிரும். ஸோ அதுக்காக வந்து ஸ்வெட்டர் அங்கே இருக்கும், நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழ் ஸ்லாப்பில் என்ன இருக்குன்னா, அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. அந்த ஹேங்கர், நெக்ஸ்ட் வந்து மஸ்கிட்டோ பேட், ரெண்டு ஸ்லிப்பர் பாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குலாம் ஸ்லிப்பரும் கிடையாது, சும்மா வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான் என்னோடய வாட்ரூப் லைஃப் மட்டும்தான் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கிட்ட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.